ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா என்ன. இந்த வீடியோ பார்த்துக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்ன, என்னோட அனுபவ கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எக்ஸாம்னாவே பயம். அதுக்கான தீர்வுக்கான பதிலை நான் தேடினேன், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு எக்ஸாம்னாவே பயம். ஃபஸ்ட்டு பார்க்க போனால் ஸ்கூல் டேஸ், 10th + 2 பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாட்களை விட அந்த நாட்கள் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயங்களில் பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு என் மனசுக்குள்ளே போகணும். அது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் எழுத போகணும். முக்கியமாக சொல்லப்போனால், எக்ஸாமுக்கு முன்னாடி நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியும் எக்ஸாம் எழுதுவேன். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபெயிலாகிடுவேன், இதுக்கப்புறம் மாடு மேய்க்க வேண்டியதேன், விவசாயம் பார்க்க வேண்டியதேன் அப்படின்னு நான் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரிசல்ட் வந்ததும் பாஸ் ஆகிடுவேன். இதுக்கப்புறமும் எனக்கு என்ன பண்ணணுன்றதும் எனக்கு ஒன்றும் ஐடியாஸும் எதுவுமே இல்லை. வீட்டில் சேர்த்துட்டாங்க காலேஜு, காலேஜ்லேயும் இப்படி தான். எக்ஸாமுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை சாதாரணமாக கிடப்பேன், எக்ஸாம் டயத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். படிக்காமல் எக்ஸாம் எழுத போவேன், எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபெயிலாகிடுவேன், அரியர் வச்சுருவேன் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரிசல்ட் வரும், பாஸ் ஆவேன். ஆனால் முக்கியமாக சொல்லப்போனால், இது வரைக்கும் நான் எந்த எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆனது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுவீங்க, எழுதிட்டு 3வது நாளில் ஆன்சர் கீ வெளியிடுறாங்க. நீங்கள் எழுதின ஆன்சருக்கும் ஆன்சர் கீயில் உள்ள ஆன்சருக்கும் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் ஆன்சர்ஸை மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கிறீங்க. 200க்கு 125 கொஸ்டின் ரைட்டு வருது. உங்களுக்கு ஜெயிச்சிருவேன், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி நான் வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு நம்பி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று முடியும். இதே எக்ஸாம் எழுதிட்டோம், ஆன்சருக்கு பார்த்தாச்சு, 120 கொஸ்டின் ரைட்டு வருது, இருந்தாலும் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கா, டிஎன்பிஎஸ்சியில் மற்ற எக்ஸாம் எதுவுமே இல்லையா, தூக்கி போட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க போகணும், ரிசல்ட் வரும், அப்போ நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்போம், அப்போ தான் இந்த பக்கம் வரும். அது வரைக்கும் நம்ம நெகட்டிவாக தான் திங்கிங் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கடக்கணும். ஒருத்தன் நெகட்டிவாக திங்கிங் பண்ணி பாசிட்டிவாக அவன் லைஃப்பில் ஜெயிக்கிறான்னா அது சாதாரணமான வெற்றி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே யோசிக்கிறேன், கொஞ்சம் மாதம் பாசிட்டிவாக நடந்துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவாக யோசித்து பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை ஜெயிக்கலாம், இதுதான் உண்மையான. எப்பவுமே பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையை கடந்தோம்னா நம்ம வாழ்க்கையை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது 100% உண்மை. இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் குணங்கள் 2, நல்லவன் கெட்டவன். கெட்டவன் என்பவன் ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பார்ப்பவன், அவன்தான் கெட்டவன். நல்லவன் என்பவன் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான், அவன்தான் நல்லவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம், இங்கே பிரச்சனை இல்லாத மனுஷன் எவனுமே இருக்க முடியாது.
அந்த வகையில் ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வருதுன்னா அந்த பிரச்சனையை நம்ம கடந்தால் அடுத்த கட்டம் நமக்கு வெற்றி தான். சரி, இப்போ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன சொல்கிறதே தெரியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோவிந்தராஜன்.